சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிஸ்கட் டீ கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா அப்ப கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிஸ்கட் டீ கப் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துர்க்கேன் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன் 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன் 2 ஸ்பூன் வெள்ளை சக்கரை எடுத்துர்க்கேன் 1/2 ஸ்பூன் உப்பு 1 வேக வைக்காத முட்டை அப்புறம் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் உள்ள சாக்லேட் வந்து நான் டைரி மில்க் சாக்லேட் ரெண்டு எடுத்துர்க்கேன் வெண்ணெயை போட்டு நல்லா mix பண்ணனும் எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் வெண்ணையும் போட்டுக்கறேன் போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிட்டே இருங்க அது நல்லா வெண்ணெய் நல்லா லூஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிட்டே இருங்க இதோ இந்த மாதிரி இப்போ இதல எடுத்து வச்சிருக்க 3 ஸ்பூன் அந்த நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை 1/2 ஸ்பூன் உப்பு இத போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணிட்டே இருங்க தண்ணி எதுவும் ஊத்த கூடாது இதுலயே நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் நான் இப்போ தரளவுக்கு நல்லா mix பண்ணிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கல ஒரு முட்டை அதையும் இதுக்குள்ள உடைச்சு ஊத்திரலாம் முட்டை வேண்டானா 1/2 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்தாச்சு அப்புறமா கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் அவ்வளவுதான் இத போட்டு இப்ப மறுபடியும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்கல 1 கப் மைதா மாவு இது அப்படியே கொட்ட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரே முட்டை கொட்டி வரீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டே இருங்க அது நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிட்டே இருங்க இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்தக்கூடாது வெறும் முட்டை வெண்ணெய் இதுல ஏதோ mix பண்ணணும் தண்ணி பால் எதுவுமே சேர்த்தக்கூடாது அவ்வளோதான் நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்து கொண்டு வந்துட்டேன் ரொம்பவும் அழுத்தி அழுத்தியெல்லாம் பிசையாது நீங்கள் சும்மா நார்மலாக பிசைஞ்சாவே போதும் நம்ம பானிபூரிக்கெல்லாம் பிசையிற மாதிரி ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைய வேணாம் அவ்வளோதான் நம்மளோட ட்ரோ இப்போ ரெடி இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இதில் தான் வச்சு பண்ண போகிறோம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்து கப்பில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் பட்டரை நல்லா தடந்ததுக்கப்புறமா லைட்டாக மைதா மாவு இதுக்குள்ளே போட்டு சுற்றியும் எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த மைதா மாவு ஓட்டணும் அப்போ தான் நம்மளோட டீ கப் அந்த பிஸ்கட் டீ கப் கரெக்டாக வரும் இல்லைனா ஒட்டிட்டு எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும் அவ்வளோதான் நம்மளோட 3 காஃபி கப்பும் இப்போ ரெடியாக இருக்குது இதுக்குள்ளே நம்ம மாவை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு மாவை சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பெருசாக இந்த சைஸு நல்லா குண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த கப்புக்குள்ளே தான் நம்ம வெண்ணெய் மைதா மாவு ரெண்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோமா இந்த உருண்டையை இந்த கப்புக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் டம்ளர் அதை சுற்றியும் வெண்ணெய் அல்லது நெய் தடவி வச்சுக்கோங்க தடவி வச்சுட்டு இப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க இப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சுற்றியும் அந்த மாவு வந்துடும் இப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அதுக்குள்ள ரொம்ப அமுத்தக்கூடாது கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும் இப்படி அமுத்தின உடனே ரொம்ப அமுத்தக்கூடாது அமுத்தினத்தையும் பார்த்தீங்களா சுற்றி எல்லா பக்கமும் அந்த மாவு வந்துடுச்சு எக்ஸ்ட்ராவாக வரதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் இந்த மாதிரி இருந்துன்னா விட்டுடலாம் ரொம்ப பிதுங்கிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து விட்டுருங்க இந்த டம்ளர் எடுக்கக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட பிஸ்கட் டீ கப்பெல்லாம் இப்போ குக்காக ரெடியாக இருக்குது நம்ம இதை குக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கருக்குள்ளே உப்பு இருக்குல்ல உப்பு ஒரு லேயர் கொட்டிக்கோங்க உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி இப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு தூக்கி வைக்கிறதுக்கு தூக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உள்ள வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கப்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு 20-25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க விசில் போட தேவையில்லை 20-25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஸ்கட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம சாக்லேட்டெல்லாம் மெல்ட் பண்ணி வச்சிடலாம் நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சு அதுக்குள்ளே ஒரு பவுலில் சாக்லேட்டெல்லாம் உடச்சி போட்டுட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் குக்கர்லேருந்து வெளியில் எடுக்கிற வீடியோவை எடுக்க மறந்துட்டேன் நான் குக்கர்லேருந்து எல்லா கப்புலையும் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த டம்ளரை மெதுவாக லேசாக திருவி
இது லேசாக திருவி எடுங்க, வந்துடும். அவ்வளோதான் அவ்வளோதான், நம்மளோட பிஸ்கட் டீ கப்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த சாக்லேட் ஊற்றிக்க இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே சூடான பால் ஊற்றி பாலை குடிச்சிட்டு இந்த பிஸ்கட்டை அப்படியே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.